This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination. RSL interviews, RSL updates, RSL தலைவர் குறித்த இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நரேஷன் தெரிஞ்சிக்கிறதுக்காக வேணு சார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவணா செல்வத்திரம் வழங்கும் மடைத்திறந்து. இந்த மடைத்திறந்து எபிசோடில் லியோ காஃபியோட மேனேஜிங் டைரக்டர் வேணு அவரோட தான் இருக்க போகுது. காஃபி அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி உலகம் மறைஞ்ச ஒரு விஷயமா, எல்லாருமே யூஸ் பண்ணுறமா, தினமும் வந்து ஒருத்தர் குடிக்கிற மாதிரி விஷயமா மாறிடுச்சு. அதுவும் வந்து உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவோட காஃபி தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து பலரும் சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் நம்மக்கிட்ட ஆண்ட காலத்துலேருந்து அந்த டேஸ்ட் அவங்கக்கிட்ட ஒட்டிக்குச்சு. அதனால் இன்றைக்கி வந்து இந்தியன் காஃபி அவ்வளோ ஃபேமிலியாக இருக்குது, பல நாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற விஷயம்லாம் பேசுகிறோம். ஸோ லியோ காஃபி என்ன மாதிரி விஷயங்களில் அவங்க வித்தியாசப்பட்டிருக்காங்க, இன்றைக்குள்ள யங் ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் காஃபியை மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நரேஷன் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். தேங்க்யூ பியாண்ட் குட்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். பொதுவாகவே ஒரு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ட ஹோட்டல்லே ஒரு வாரமாக தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு மாதிரி சளிச்சு போயிருங்கடா, உள்ள ஒரே ஹோட்டலில் ஒரே மாதிரி சாப்பிட்டுருக்கோமேன்னு. பட் இத்தனை தடவை அந்த காஃபி காஃபின்னு வரதுனால எனக்கே சளிச்சு போயிருங்களா, என்ன ஸ்மெல்லே அப்படியே அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஆயிருக்கா? இல்லை, சி காஃபி இஸ் அன் அடிக்ஷன், இட்ஸ் அ ஹேபிட். ஸோ சி அண்ட் க்ரோயிங் அப் போது வி நெவர் ட்ராங்க் காஃபி. ஸோ அந்த என்வாயர்மெண்ட்டில் வளர்ந்துமே தவிர, ஐ ஸ்டார்டட் ட்ரிங்கிங் காஃபி ஒன்லி ஆஃப்டர் ஐ காட் இன்டு த பிஸ்னஸ். ஓகே. ஸோ அது வரைக்கும் காஃபி குடிக்க மாட்டேன் நான். என்ன ரீசன்? I mean, சின்ன வயசில் வி ஜஸ்ட் நெவர் அதை ஐ மீன் மற்ற ட்ரிங்க்ஸ் இருக்குது, யூ ஹாவ் ஹார்லிக்ஸ் மை அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் வி ட்ராங்க். ஸோ காஃபி வாஸ் நெவர் என்கரேஜ் ஃபார் கிட்ஸ். ஐ மீன் முடிய கொடுக்காத மாதிரி இல்லை, பட் இட் வாஸ் நெவர் பார்ட் ஆஃப் சைல்ட்ஹுட். ஸோ அந்த ஸ்மெல்லு அரோமா எல்லாமே வி யூஸ் டு இட். பட் ட்ரிங்கிங் வந்து லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் தான் ஹவ் பின் ட்ரிங்கிங் அண்ட் போர் அடிக்காது, பிகாஸ் காஃபி இஸ் அ அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் யூ இட்ஸ் அ ஹேபிட் தட் யூ டெவலப் அண்ட் இட் எனர்ஜைசஸ் யூ. இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே காஃபி குடித்தோடனே இட் கிவ்ஸ் யூ அ நைஸ் கிக் அண்ட் இட் ப்ரெப்ஸ் யூ ஃபார் த டே. ஸோ தஸ் ஐ மீன் காஃபி சலிச்சு போகிறது ஐ டோன்ட் திங்க் வில் எவர் ஹேப்பன். 19th century வந்து ஒரு காஃபி ட்ரேடிங் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் எஸ்டேட்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் நம்மளை தனியாக பிராண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருந்து அதோட பெரிய விஷயம். நான் அவங்களை பற்றி பார்க்கும் நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய வாசித்தேன். எப்படி ஆரம்பிச்சது, எப்படி இப்போ வரைக்கும் இந்த லியோ காஃபி அப்படிங்கிற பிராண்டை மெயின்டைன் பண்ண முடியுது? 1910 வந்து என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவர் வந்து ஹீ ஸ்டார்டட் ட்ரேடிங் காஃபி வித் த யூரோப்பியன் மிஷினரிஸ். அப்போ வந்து எஸ்டேட்ஸ் எல்லாம் பழனி ஹில்ஸில் கொடைக்கானல் இருக்குல்ல, அந்த ஹில்ஸில் வந்து ஓன்ட் பை பிரிட்டிஷ் ஃப்ரெஞ்ச் மிஷினரிஸ், ஜெஸ்விட் ஃபாதர்ஸ்ன்னுவாங்க, இப்போ லாயலா காலேஜ்லாம் ரன் பண்ணுறாங்களே அந்த. ஸோ ஹீ ஸ்டார்டட் ட்ரேடிங் வித் தம், காஃபி வாங்குறது விற்கிறது அவங்கக்கிட்ட இருந்து. அப்புறம் மெதுவாக அவங்கக்கிட்ட இருந்து எஸ்டேட்ஸையும் வாங்க ஆரம்பித்தார். இது ஜோசப்ஸ் காஃபின்னு ட்ரிச்சியில் ஒரு பிராண்ட் ஆரம்பித்தாங்க, அது இன்றைக்கி எங்கள் சித்தப்பா பார்த்துட்ருக்காரு. ஓகே. பட் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது, இட்ஸ் ஆல்மோஸ்ட் 70-80 year old பிராண்ட். ஓகே. தட் இஸ் ஸ்டார்டட் தட் பிராண்ட். பட் 71 தான் மை கிராண்ட் ஃபாதர் கேம் டு சென்னை அண்ட் ஸ்டார்டட் லியோ காஃபி. ஓகே. ஸோ 71 இங்கே மயிலாப்பூரில் மொதல் கடை போட்டு அங்கே ஆஃபீஸும் அங்கேயே போட்டு இன்னும் அந்த ஆஃபீஸில் தான் இருக்கும் அண்ட் ரெசிடென்ஸும் அங்கே தான் அப்போது. ஸோ ஹீ ஸ்டார்டட் தட் இன் 71. ஓகே. அப்புறம் 71 அதை ஆரம்பித்து மெதுவாக ஒரு கடை, ரெண்டாவது கடை டி நகர், அப்புறம் வெஸ்ட் மாம்பலம், அப்படியே ஒரு 20 கடை வரைக்கும் போட்டார். தென் மை ஃபாதர் கேம் இன் ஐ திங்க் 83 or 84 டு சென்னை ஆஃப்டர் ஹிஸ் எஜுகேஷன் அண்ட் so he continued and he took it to around 40 shops அப்புறம் நான் வந்து 2008-09 வந்தேன். I was working in Citigroup. Job விட்டுட்டு I came into the business in 2009. That's why that 100-year heritage in okay. in the coffee business. But the brand itself is around 47-48 years old. லியோ okay. காஃபி, அந்த லியோங்க பேர் பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்க பார்த்தேன். லியோ அப்படிங்க பேர் எப்படி வந்துச்சு? அதான் இப்போ அந்த காலத்தில் எங்கள் கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் இந்த ஜெஸ்விட் ப்ரீஸ்டோட நல்ல பழக்கம் இருக்கும்போது ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்ச் பிஷப் இருந்தார் மதுரையில். ஹிஸ் நேம் வாஸ் ஃபாதர் லியோனார்டோ. லியோனார்டோ, ஹீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் ப்ரீஸ்ட். ஸோ ஹீ வாஸ் வெரி க்ளோஸ் டு அவர் ஃபேமிலி, ஒரு அட்வைசர் மாதிரி இருந்தார். So my grandfather wanted to name the brand after him. So Leonardo Coffee nu vekkalanu he had planned. But avaru koopte en full name vachana nariya makkalukku puriyadhu, reach agadhu, it's little difficult to pronounce. So first three letters mutum vechukenga Leo. So he suggested and that's how Leo Coffee started. So அவர் பேர் தான் அது. அண்ட் உங்களோட பிராண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி பொதிகை காலத்தில் நினைக்கிறேன் ஏஆர் ரகுமான் வச்சு ஒரு ஆட் ஒன்று பண்ணியிருந்தேன். early 90s அந்த டைத்தில் நினைக்கிறேன். ஆமாம், ஃபேமஸாக இருந்த டைத்தில் ஏஆர் ரகுமான் வச்சு ஆடு.
அது ரொம்ப ரொம்ப ஃபேமிலியராகவும் இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒருத்தவங்க சாரி கட்டியிருப்பாங்க, ஹெட்டில் சாரி கட்டியிருப்பாங்க, அரவிந்த் சுவாமி வருவார். அந்த பீரியடுக்கு அது ரொம்ப ஆப்ட் ஆடு. இன்னைக்கு பீரியடுக்கு மேபி அது எப்படி அன்னைக்கே அந்த பிராண்டிங் பண்ணலாம், ஏ ரகுமான வச்சு டியூன் கொடுக்கலாம், அரவிந்த் சாமி உள்ள அது அதான் எங்கள் ஃபாதர் பண்ணார் அந்த ஐ மீன் 91 ஹி வாண்டட் டு give it a branding push. So, Trilok Nayarunnu, he directed the ad. Sharada Trilok kuda, avaru Maniratnam oda sister avanga. So, avanga dhaan pannaanga andha ad. So, appa by, appa I think Yeraman College la dhaan irundha nenikiren, Dilip avaru peru appo. So, he did the music and ivar Arun Swami was the model. Okay. And that really gave it a push. And the early 90s la brand building adunala dhaan major ah vandhathu. Innikku andha ad oda madhippu eppadi inge eppadi irukku? Inno YouTube la nariya hits vandhittu dhaan irukku. It's pretty famous. YouTube la pathina the all a lot of uploads are there. But innikku nalamela I personally feel TV ads are very irrelevant. Okay. So those days it was apt TV rendu moonu channel da makkal paathaanga register aachu. So and the time ku it was a perfect ad. Innikku nootu kanakana channels vachittu I don't believe personally in TV ads. Adhaandi ponare vandiruchu ma. ஆமாம், டிஜிட்டல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யுவர் பியூர்லி பேஸ்ட் டிஜிட்டல். திஸ் இஸ் அ வே அஹெட். ஐ டோன்ட் யூனோ ஸ்லோலி பீப்புள் ஆர் கோயிங் டு கன்சியூம் மோர் அண்ட் மோர் கான்டென்ட் இன் டிஜிட்டல். தட்ஸ் இப்போ என் வீட்டில் 4-5 இயர்ஸ் டிவி இல்லை. ஓகே. பட் ஸ்டில் ஐ கெட் ஆல் மை நியூஸ் கான்டென்ட் த்ரூ மை ஃபோன், மை லேப்டாப். ஸோ தட்ஸ் த வே அஹெட். திங்ஸ் ஆர் சேஞ்சிங். அந்த இன்னொன்று வந்து டிவி ஆட்ஸ் அப்போது இன்னொன்று நான் ஏதோ கீப் டெல்லிங் மை எம்ப்ளாயீஸ் ஆல்சோ கீப் டெல்லிங் மீ சார் ஆட் போடலாமே டிவியில். இது வந்து காமன் சஜஷன் மார்க்கெட்டிங் பீப்புளேருந்து. அன்னைக்கு ஏ ரகுமான் ஆடு, அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா ஷிவா வச்சு ஒரு ஆட் ஒன் பண்ணி, அது 2007. அதுவும் 10 வருஷம் ஆயிடுச்சு, 10-11 வருஷம் ஆயிடுச்சு. அது கான்செப்ட்னு சிமிலர் கான்செப்ட், அதுவும் அப்போ தான் பண்ணேன். நான் அப்போ பிஸ்னஸ்குள்ளே இன்னும் வரல அப்போது, அதே கான்செப்ட் தான். பட் கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருந்தாங்க. அவரு காஃபி கொண்டு வருவார் ரோல் ரிவர்சல் மாதிரி. தட் ஆல்சோ ஒர்க்ட். ஐ மீன் 3-4 இயர்ஸ் தட் ஆட் வாஸ் ரன். இப்போ ஒரு தனி இண்டிவிஜுவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பிளண்ட் வச்சிருக்கீங்க, நிறைய டைப்ஸ் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் ஒருவரோட பிளண்டை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, அவர் அந்த பேக் வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை அவர் அடுத்ததுக்கு மாறணும் அந்த பேக் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஈஸி பண்ணுற மாதிரி ரீசேல் பேக்கில் ரொம்ப சின்ன பேக்கில் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? எப்படி ஒருத்தர் வந்து உங்களோட பிராண்டுக்குள்ளே வர வைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன பேக்ஸ் இருக்குது, 50 கிராம்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பேக்ஸ். அது ஆனால் இன்னொரு மேஜர் ஆக்டிவிட்டி என்னென்னா சாம்பிளிங், வெட் சாம்பிளிங்னு சொல்லுவோம். அதாவது சூப்பர் மார்க்கெட் வெளியிலே ஒரு கியாஸ்க் மாதிரி போட்டு லைவாக வந்து காஃபி போட்டு மக்களுக்கு கொடுக்கறது. இது வந்து நாங்கள் லாஸ்ட் 7-8 இயர்ஸ் ரொம்ப ரெகுலராக பண்ணுறோம். மோர் தென் எனி அதர் ப்ரொமோஷன்ஸ் ஆர் ஆட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் யூ டூ, மேக்கிங் த கஸ்டமர் ட்ரிங்க் த ப்ராடக்ட். ஏன்னா குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து எவ்வளோதான் விளம்பரம் பார்த்தாலும் பொருள் எப்படி இருக்குன்னு. ஸோ வி டூ அ லாட் ஆஃப் சாம்பிளிங். டெய்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் உள்ள ஒரு 300 காஃபி ஃப்ரீயாக கொடுப்போம். அதில் ஒரு 2 கஸ்டமர் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு நம்ம ப்ராடக்ட்டுக்கு மாறினாங்களாலே பெரிய விஷயம். இன்னைக்கு அட்வான்ஸ்மெண்ட்டில் நிறைய வந்துருச்சு, ரைட் ஃப்ரம் வந்து காஃபியை வந்து பிளான் பண்ணுறது, அறுவடை பண்ணுறது, நிறைய விஷயங்களில் அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வந்துருச்சு. நீங்கள் இன்னும் இந்த ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டேஸ்ட் மாறாமல் இருக்கணுங்கிற நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. இந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமும் சயின்ஸ் இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறமும் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கணும்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க? டேஸ்ட்டுன்றது மாறக்கூடாது. சி, காஃபி ஷுட் ரிமெயின் காஃபி, த பெஸ்ட் காஃபி பாசிபிள். ஸோ ரைட் ஃப்ரம் ஃபார்மர்ஸ் லெவல்லேருந்து காஃபி போர்ட் ஆஃப் இந்தியா, தே டேக் ஸ்டெப்ஸ் டு மேக் ஷுர் த குவாலிட்டி இஸ் குட். அண்ட் தென் நாங்கள் ரோஸ்டிங் பண்ணுறது, ப்ராசஸிங் பண்ணுறது, அதெல்லாம். ஸோ தட் ஓவர் த லாஸ்ட் 100 இயர்ஸ் ரொம்பலாம் மாறல. த ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட், நல்ல ரோஸ்டிங் டெக்னாலஜி அதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இட்ஸ் ஒன்லி மேட் த காஃபி பெட்டர். பட் காஃபி குவாலிட்டி வந்து லாட் ஆஃப் பீப்புள்ஸே குறைஞ்சிருக்கு அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி இந்தியன் காஃபி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஸ்டில் இஸ். த டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் எப்படி நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோம் அதுதான் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ முந்தி பார்த்திங்கன்னா இங்கே 40 கடை, இப்பயும் 40 கடை இருக்குது. வி கெட் 4-5 தௌசண்ட் வாக்இன்ஸ் அ டே, அது போயிட்டு தான் இருக்குது. பட் சேஞ்சிங் டெமோக்ராஃபிக்ஸ், அது வந்து யங்ஸ்டர்ஸ் அங்கே வருவாங்களான்றது நெக்ஸ்ட் இன்னைக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்குள்ளே கியாஸ்க் மாதிரி போட்டு அது வி கால் இட் ஷாப் இன் ஷாப், அதுக்குள்ளே அரைச்சி கொடுப்போம்.
ஸோ எங்கள் கடையில் நடக்கிறது அப்படியே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சின்ன மினி ஃபார்மேட்டில் நடக்கும். அது ஒரு 300 போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஆல் ஓவர் சவுத் இந்தியா. காஃபி வந்து ஒவ்வொரு ஹில்ஸில் இருக்கிறது வந்து வேற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். உதாரணத்துக்கு பழனி ஹில்ஸில் இருக்க காஃபி வேற மாதிரி இருக்கும், மாஞ்சோலி ஹில்ஸில் இருக்க காஃபி வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக எடுக்கிற காஃபி வந்து எந்த ஹில்ஸ்லேருந்து எடுப்பீங்க, அது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க? எங்களது எல்லாமே வந்து கர்நாடகா தான், குஷால் நகர், சிக்மங்களூர், ஆமாம், கூர்க், ஹாசன், பாபா பூதன்கிரி, இதெல்லாமே வந்து கர்நாடகா தான் 70% ஆஃப் காஃபி ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ அண்ட் த பெஸ்ட் ஆல்சோ சாயில் கண்டிஷன். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வளர்கிற காஃபியோட சீடு எடுத்து போய் நீங்கள் கர்நாடகாவில் நட்டால் டேஸ்ட் மாறும், ஏன்னா அந்த சாயில் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபேக்டர் பண்ணணும். ஸோ இந்தியாவில் பெஸ்ட் காஃபி இஸ் ஃபவுண்ட் இன் கர்நாடகா அந்த பெல்ட்டில், சிக்மங்களூர், குஷால் நகர். ஸோ லியோ காஃபிக்கு இட்ஸ் ஆல் 100% ஃப்ரம் தேர். எங்கள் ஓன் எஸ்டேட் காஃபி வந்து பழனி ஹில்ஸில் இருக்குது, அது வந்து கொடைக்கானல் கிட்ட. ஓகே, அது வி ஜென்ரலி செல் இட் அஸ் அ கமாடிட்டி ஆர் ஃபார் எக்ஸ்போர்ட் மார்க்கெட். லியோக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அதுலேருந்து இருக்கிற கொஞ்சம் பெஸ்ட் பீன்ஸை மட்டும் இங்கே கொண்டு வருவோம். பட் பொதுவாக வந்து எல்லாமே கர்நாடகா காஃபி. லியோ காஃபியில் இருக்க எல்லாமே வந்து கர்நாடகா பெல்ட்லேருந்து எடுக்கிற காஃபி பீன்ஸ் தான். ஆமாம், 95-99% வரைக்கும் அதுதான். ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி சாயில் கண்டிஷன்ஸ் வச்சு குவாலிட்டி வந்து மாறும். இப்போ கேரளாலேயும் காஃபி இருக்குது, இது வயநாடு அங்கெல்லாம் வந்து முன்னார் வந்து மோர் ஆஃப் டீ, பட் கேரளா ஆல்சோ ப்ரொடியூசஸ், பட் தமிழ்நாடு ஆல்சோ இஸ் அ ப்ரொடியூசர், பட் நத்திங் லைக் கர்நாடகா காஃபி. இப்போ வேர்ல்ட் லெவலில் இந்தியன் காஃபியை மேப்பில் போடுறது கர்நாடகா காஃபி. அது மாதிரி நான் இன்னொன்று படித்தேன், இன்னமும் வந்து லண்டனில் இருக்க பீப்புளுக்கு வந்து இந்தியன் காஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் அவங்க ரிலேட்டடாக குடிப்பாங்க. அப்படி மாதிரி காரணம் என்ன அப்படின்னா, அந்த இங்கே வந்து அவங்க அடிமையாக நம்மளை வச்சுருந்தாங்க, அப்போ போல் அவங்க அந்த டேஸ்ட் ரொம்ப ஒட்டிக்குச்சு, அதனால் அவங்களுக்கு இன்னும் இந்தியன் காஃபின்னா தனி மதிப்பு. அது அதனால இல்லை விஷயம், ஏன்னா அவங்க இந்தியாவில் இருக்கும் போது டீ வாஸ் மோர் ப்ரெவலண்ட். காஃபி வந்து அப்போ தான், ஐ மீன் காஃபி இன் இந்தியா இஸ் அரௌண்ட் 300-400 இயர்ஸ் ஓல்ட், ஐ மீன் வந்துருச்சு, பட் எலிட் கிளாஸ் மட்டும்தான் தேவர் ட்ரிங்கிங். ஐ மீன் லைக் யூ சே தேவர் மோர் இன் டு டீ, பட் இந்தியன் காஃபி அண்ட் த வேர்ல்ட் மேப் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது மோஸ்ட் வாண்டட். நீங்கள் நாட் ஓன்லி யூகே, ஈவன் இன் யூரோப், ஆல் ஓவர் ஜெர்மனி. ஜெர்மனி இஸ் அ பிக் இம்போர்ட்டர் ஆஃப் இந்தியன் காஃபி, இட்டலி. ஸோ இதை இப்போ யூரோப் ஃபுல்லாகவே இந்தியன் காஃபி இஸ் வெரி பிக். ஏன்னா நம்ம வி ப்ரொடியூஸ் 300,000 டன்ஸ் ஆஃப் காஃபி இந்தியாவில், 300,000 டன் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், 200,000 டன் வந்து எக்ஸ்போர்ட், 100,000 டன் இங்கே நம்ம லோக்கலாக கன்சியூம் பண்ணுறோம். அதில் என்ன வருதுன்னா, அது 200,000 டன் வெளியில் போகிறது தான் பெட்டர் குவாலிட்டி. Okay. So, நம்மளுக்கு இங்கே கன்சியூம் ஆகுறது, ஸோ வி ட்ரை, ஏன்னா ஆப்வியஸ்லி த பெஸ்ட் குவாலிட்டி இஸ் எக்ஸ்போர்ட்டட் அவுட். ஸோ இங்கே டொமெஸ்டிக் கன்சம்ஷன் இன்னும் வளரணும். இந்த 100,000 டன்ன்றது 1.5-2 அப்படின்னு வந்துருச்சுன்னா 3 கிராஸ் ஆனால் வீல் ஸ்டார்ட் இம்போர்ட்டிங் காஃபி. ஓகே, பட் ஐ மீன் நெட் இம்போர்ட்டர் ஆயிரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் 2/3 ஆஃப் அவர் காஃபி இஸ் எக்ஸ்போர்ட்டட் மெயின்லி டு யூரோப். என்ன ரீசனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது 2/3 வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு கொஞ்சம் மட்டும் தான் இம்போர்ட் ஆகுது? நம்ம கன்சம்ஷன் அவ்வளோதான் இப்போ பர்க், அதாவது நீங்கள் காஃபி கன்சம்ஷன் இன்னும் சவுத்தில் தான் நல்லா இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஐ மீன் ஓவரால் இந்தியாவில் பர் கேபிட்டா இஸ் ஓன்லி 80 கிராம்ஸ், அதாவது ஒரு ஆளோட ஆவரேஜ் வந்து. இது டீக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 10 kgs. ஓகே, ஸோ மோஸ்ட் 10-12 மடங்கு டீயை விட காஃபி கம்மி தான். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நார்த்லலாம் காஃபி ஃபேமஸ் ஆகுது, கெஃபே கல்ச்சர் கொஞ்சம் மாடர்னைசேஷன்ல இட்ஸ் ஹெல்பிங். ஐடி க்ரௌட் ஹூ ட்ராவல் வெஸ்ட் அவங்கலாம் வந்து அந்த காஃபி கல்ச்சர் இஸ் பிக்கிங் அப் இன் இந்தியா, பட் ஸ்டில் இன்னோ இட் ஷுட் பி லிட்டில் மோர் ஃபாஸ்டர். ஸோ அனதர் 10 இயர்ஸ் மேபி கன்சம்ஷன் மைட் க்ரோ டிராஸ்டிக்லி. ஏன்னா இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸ் நல்லா வளர்ந்துருக்கு, முந்தைய 20 வருஷம் முன்னாடி 50,000 டன் தான் கன்சம்ஷன், இப்போ 1 lakh வந்துருச்சு. ஓகே, ஸோ இதே ரேட்டில் போச்சுன்னா ஒரு 10-20 இயர்ஸில் வீல் பி கன்சியூமிங் மோர் காஃபி. நம்மளாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம், 10th 12th வந்து நடேசன் காஃபி அப்படின்னு சொல்லி படித்ததில் வந்து சீக்ரெட் ரெசிபி அவங்க என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து அவங்க என்ன ஆட் பண்ணுவாங்க லாஸ்ட்டில் பிரேக் பண்ணுற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இங்கே உங்களோட லியோ காஃபியில் சீக்ரெட் ரெசிபி இருக்கலாம், பட் என்ன ஃபேக்டரில் சீக்ரெட் ரெசிபி ஆட் பண்ணுறதா இருந்தால் எந்த ப்ராசஸில் அது ஆட் ஆகும்? சீக்ரெட் ரெசிபிலாம் ஐ மீன் இட்ஸ் இந்த பிளெண்ட் இஸ் ரேஷியோஸ் யூனோ அந்த அந்த டேஸ்டிங் பிளெண்டிங் அதெல்லாம் வந்து வெரி, காஃபியும் அதே மாதிரி தான், தெர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் யூ கேன் யூஸ்.
இப்போ அரபிக்கான்னு ஒரு வெரைட்டி ஆஃப் காஃபி இருக்குது, ரொபஸ்டான்னு ஒன்று இருக்குது, இது ரெண்டு தான் மெயின் வெரைட்டிஸ். இதுலேருந்தே நிறைய கிரேட்ஸ் வரும், பீபரி, ஏ, பி, சி, அப்புறம் பிட்ஸு, பிளாக்ஸு. அதே மாதிரி ப்ராசஸிங் வந்து வெட் ப்ராசஸிங் பண்ணலாம், ட்ரை ப்ராசஸிங் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி டீப் சப்ஜெக்ட். ஸோ ஸோ நீங்கள் வந்து எண்ட் கப்பில் கொண்டு வர்றது யூனிக்காக இருக்கலாம், நம்ம எந்த சீட் யூஸ் பண்ணுறோன்றத வச்சு. So that is a secret. Okay. I mean, you can have your own blend, and if customers like it, then the blend becomes famous, and then eventually you start selling more. Okay. But coffee seeds are select பண்றதுல தான் இருக்கு. இந்த காஃபில வந்து இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இருக்காங்க அப்படினா அந்த ஸ்ட்ராங்னஸ் எவ்வளவு ஆட் ஆகுது அப்படிங்கிறதுலே சம்டைம்ஸ் பிரச்சனை வரது பார்க்க முடியுது. என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்க மாதிரி. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட் வரை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரியான டேஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துக்கும். உங்களோட காஃபி வந்து எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால எப்படி எல்லா ஸ்டேட்டுக்காரங்களையும் வந்து திருப்திப்படுத்த முடியுது? வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நான் பிஸ்னஸ்க்குள்ளே வரும்போது எங்ககிட்ட இருந்தது பியூர் காஃபி மட்டும்தான், சிக்கரி நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். 40 வருஷமாக சிக்கரி கிடையாது லியோ காஃபியில். ஸோ ஆனால் அதோட மார்க்கெட் வந்து ரொம்ப லிமிட்டட். சென்னையில் பியூர் காஃபி ட்ரிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மயிலாப்பூரில் எஸ்பெஷலி. பட் நீங்கள் சென்னை அண்ட் 8 இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் மெட்ராஸில் மட்டும்தான் இருந்தோம். வி நெவர் வெண்ட் இன் டு அதர் சிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆல்சோ. இட் வி வர் ஒன்லி அ சென்னை பேஸ்ட் பிராண்ட். ஸோ அப்போ வந்துட்டு வி ஹேட் ஒன்லி பியூர் காஃபி. தென் ஐ கன்வின்ஸ்ட் இந்த சிக்கரியும் நம்ம ஆட் பண்ணோம். ஏன்னா சிக்கரி தான் வந்து ஆந்திராக்குள்ளே போனால் ஹெவி சிக்கரி கன்சம்ஷன். அங்கெல்லாம் 40% சிக்கரி கேட்பாங்க. பெங்களூருக்கு போனீங்கன்னா 20% சிக்கரியாவது இருக்கணும். தமிழ்நாட்டிலே நீங்கள் மதுரை கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா சிக்கரி இருக்கணும். So we expanded the product range 80-20. நீங்க மெட்ராஸ் பிளெண்ட்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து இட்ஸ் அன் 80-20 பிளெண்ட். பிரேக்ஃபாஸ்ட் பிளெண்ட்னு ஒரு பிளெண்ட் இருக்கு, அது வந்து 60-40. டிகிரி பிளெண்ட்னு ஒன்று இருக்கு, அது 70-30. அண்ட் பியூர் காஃபிலே ஒரு 2-3 வெரைட்டி. ஸோ ப்ராடக்ட் ரேஞ்சை டெவலப் பண்ணோம். ஸோ எந்த கஸ்டமருக்கு எது சூட்டபுளோ அதை அவங்க வாங்கிக்கலாம். ஸோ யூ கிவ் ஆல் த ஆப்ஷன்ஸ், ஸ்ட்ராங் காஃபி, லைட் காஃபி, more robusta, more arabica, and customer chooses because coffee is very personal. இந்த காஃபி பத்தி பேசும்போது இன்னைக்கு தேதி இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் காஃபி வந்து ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிள். அது தினமும் குடிக்கிறதே வந்து நம்மளை கிட்டத்தில் லேசி ஆக்கிரும், பிரெயினை வந்து அன்னதர் ஸ்டிமுலேட் பண்ணோம், பட் ஆனால் பிரெயினுக்கு அது ஒரு மிகப்பெரிய தொந்தரவு மாதிரி ஒரு விஷயமே இருக்குது. இன்ஃபேக்ட் அது ஆப்போசிட், இட் எனர்ஜைசஸ் யூ. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபியோட ஹிஸ்ட்ரியும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் ஒரே நேரம் தான். அதாவது 400 இயர்ஸ் பேக் ஒர்க்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு ட்ரிங்க் பியர் டியூரிங் பிரேக்ஸ், தட் மேட் தெம் ஸ்லீப்பி, லேசி. அந்த காஃபி உலகத்துக்கு வந்த பிறகு தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனே இட் ஸ்டார்டட். அண்ட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸ், கிரியேட்டிவ் பீப்புள், லாயர்ஸ், தே ஆல் கன்சியூம் காஃபி. ஸோ இட்ஸ் அன் இன்டலெக்சுவல் ட்ரிங்க். ஸோ நீங்கள் வந்து இட் ஆக்சுவலி மேக்ஸ் யூ அலர்ட். So, and lot of research has also shown that coffee is generally good for your health, consumed in limited quantities. I mean, 4 to 5 cups is generally what's recommended. I mean, so there are a lot of studies which has come positively. There are a couple of studies which have come negatively also. But overall, I think if you keep coffee consumption to 4 or 5 cups a day, it's extremely good for you. It enhances your ability to, you know, concentrate or work. இந்த காஃபி பிளான்டேஷன்ல வந்து காஃபி வந்து அதிகமான தண்ணி எடுத்துக்கும். சோ அது ஒரு பெரிய பிரச்சனை, அது சொசைட்டிக்கே பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க நீங்க. அதெல்லாம் கரெக்ட். நான் சொன்னேன் இல்லையா உங்கள்ட்ட வெட் ப்ராசஸிங் இருக்கு, ட்ரை ப்ராசஸிங் நான் உங்கள்ட்ட சொன்னேன். வெட் ப்ராசஸிங் தான் இன்வால்வ்ஸ் வாட்டர், நீங்க சொன்ன மாதிரி. இது வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல பேண்ட் வெட் ப்ராசஸிங். பட் அதுதான் ஈல்ஸ் பெட்டர் குவாலிட்டி. ஸோ அதை வந்து பெஸ்ட் வெட் ப்ராசஸிங்கே வந்து மோஸ்ட் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியில் பண்ணுறதுக்கு தான் ஐ மீன் தெர் ஆர் கைட்லைன்ஸ் விச் எவ்ரிபடி ஃபாலோஸ். பட் ட்ரை ப்ராசஸிங் இஸ் மோர் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஓகே. ஸோ போத் ப்ராசஸஸ் ஹேப்பன் இன் இந்தியா, வெட் அண்ட் ட்ரை. ஓகே. அண்ட் வெட் ப்ராசஸில் மோர் எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் ஆர் பீங் டன். காஃபி போர்ட் ஆல்சோ இஸ் கைடிங் எவ்ரிபடி. அண்ட் இது இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லேயுமே காமனாக இருக்க பிரச்சனை வந்து லேபரோட இது இல்லாமல் இருக்குது. ரொம்ப லேபர் பிரச்சனை இருக்குது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர்லேருந்து குறிப்பிட்ட ஃபீல்டுக்கே வந்து லேபர்ஸ் கிடைக்காம இருக்கிற பிரச்சனையும் இருக்குது. இந்த காஃபி செக்டரில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா? கண்டிப்பாக, பிகாஸ் லேபர் இஸ் அ பிக் இஷ்யூ. தோ ஐ மீன் நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரில் இப்போ ரொம்ப கிடையாது, எஸ்டேட்ஸ்லாம் வந்து வி ஃபோக்கஸ் மோர் ஆன் ரீட்டெயில். பட் அக்ரி லெவல்லையும் லேபர் இஷ்யூஸ் ஆர் தேர்.
முந்தி மாதிரி லேபர்ஸ் கிடைக்கிறது இல்லை. பட் ஆல்சோ ஐ மீன் த பே இஸ் குட் நவ், த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த லேபரர்ஸ் ஹஸ் இம்ப்ரூவ் டிராஸ்டிக்லி. ஸோ தோஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ். ஸோ யூ ஹாவ் டு பே, யூ ஹாவ் டு பே மோ, விச் இஸ் குட். யூனோ ஐ திங்க் எனி க்ரோத், யூனோ லேபரர்ஸ் நல்லா இருந்தால் தான், you know, when they come into middle class category is when the country grows. Okay. So it's labor's become expensive. Okay. It's available but it's expensive. Okay. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருந்து மார்க்கெட்டிங்ல இருந்து அடுத்தடுத்த லெவல் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு நியூ ஏஜ் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய சொல்ல விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா ரெண்டு பொன்மொழிகள் என்ன சொல்லுவீங்க? உங்க நீங்க ஃபாலோ பண்ண விஷயங்கள் அப்படின்னா எதுவும் பண்ணா பேஷன் இல்லாம பண்ணக்கூடாது. அது வந்து யூ ஹாவ் டு 100% இப்போ it's just like falling in love, you know, my only if you are in love we'll go adukku enna nalum ponnu adukku endha extent ku venalum povom ena nariya kashtam irukum. You once you enter a business or become an entrepreneur there'll be 101 challenges. So adu vandu ungalku pudikkalana adu sustain pandrathu romba kashtam. So passion is very important, that is number one. And you have to come in, money should be the last thing in your mind. Innovation, இந்த இதை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம் அது அதில் மட்டும் ஃபோக்கஸ் இருக்கும். மணி வந்து பை ப்ராடக்டாக இருக்கணும். பை ப்ராடக்டாக வரும். அது வரும்போது அது எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது. அது வரைக்கும் நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும். அது ஒரு எய்மாக கூடாது, அது பை ப்ராடக்டாக இருக்கணும். பை ப்ராடக்டாக இருக்கணும். யூ டூ இட் ஃபார் யுவர் பேஷன் அண்ட் வாட் ப்ராப்ளம் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ். நம்ம இந்த இனோவேஷன் பண்ணுறோம், இந்த விஷயத்தை இப்படி மாற்ற போகிறோம் பிஸ்னஸில், அதனால என்ன பிரச்சனை தீரப்போகுது மக்களுக்கு சொசைட்டிக்கு. ஸோ இப்போ எங்களுக்கே வந்து இப்போ காஃபியை எவ்வளோ ஈஸியாக மக்களுக்கு போய் சேர்க்க போகிறோம், எவ்வளோ பெட்டராக போய் சேர்க்க போகிறோம், குவாலிட்டி எப்படி பெட்டராக பண்ண போகிறோம், இந்த இஃப் யூ ஆர் ட்ரைங் டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சக்ஸஸ் வில் ஃபாலோ. தட்ஸ் த டூ திங்ஸ் ஐ ஃபாலோ. I mean, still I'm very early into my journey, so ella mudichaachi senjaachin solla mudiyadhu, but these are the things which I try to stick to. Okay. In the journey le nee face panna oru toughana period la toughana task time na edho solluvinga? Toughana task na adha changing the setup da. See, ipo na varumbodhu very traditional setup da, nariya verticals teams kediyadhu, ellame more of ஒரு மேனேஜர் இருப்பாங்க, தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். பட் நவ் வி ப்ரோக்கன் த சிஸ்டம் டவுன் இன் டு மெனி வெர்டிகல்ஸ். நான் சொன்ன மாதிரி சொந்த கடைக்கு ஒரு டீம் இருக்கும், ஷாப் அண்ட் ஷாப் ஒரு டீம் இருக்கும், வெண்டிங் ஒரு டீம் இருக்கும், இ காமர்ஸ்க்கு ஒரு டீம் இருக்கும், கால் சென்டர் ஒன்று இருக்குது ஃபார் கஸ்டமர் சர்வீஸ். இதெல்லாம் டெவலப் பண்ணி அந்த ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து அதெல்லாம் இட்ஸ் லைக் பில்டிங் ஒரு பில்டிங். ஸோ இட் டேக்ஸ் டைம். சில தப்புகள் நடக்கும், சில பேர் நினச்ச மாதிரி இப்போ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அண்ட் பில்டிங் த எம்ப்ளாயி நெட்ஒர்க் அண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் ரீட்டைல் லெவல்லையும், தீஸ் ஹவ் பின் சேலஞ்சஸ் த்ரூ அவுட் அண்ட் ஸ்டில் இஸ். ஐ மீன் இட்ஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி, பட் ஐ மீன் இட்ஸ் குட். ஐ மீன் இட்ஸ் ஆல் குட் எக்ஸ்பீரியன்ஸஸ் தட் வி ஆர் கோயிங் த்ரூ. ரொம்ப நன்றி, நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க ரைட் ஃப்ரம் உங்கள் ஜேர்னிலேருந்து இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணிங்க. வருகையும் பார்த்து இருக்கும். நன்றி. தேங்க்யூ. This video is sponsored by Saravana Selvaratnam, ultimate jewelry destination.